Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube's Paramedical Online Application Form Filling and அதோட process procedure எல்லாமே போயிட்டு இருக்குது. ஒரு சிலர் வந்து நீங்க ஃபில் பண்ணி நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க செலக்சன் கமிட்டிக்கு. ஒரு சிலர் வந்து ஃபில் பண்ணிட்டே இருக்கீங்க. Meanwhile in the timingல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல Paramedical அப்ளிகேஷனுக்கு கரெக்ஷன் விண்டோ இருக்குதா அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த கரெக்ஷன் விண்டோ ஆப்ஷன் வந்து நம்ம Paramedicalக்கு கிடையாது. ஆக்சுவலாக நீட்டுக்கு வந்து கரெக்ஷன் விண்டோ உண்டு. நீட் அப்ளிகேஷனுக்கு கரெக்ஷன் விண்டோ உண்டு. ஒன்ஸ் நீங்கள் நீட் அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா MTA-லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்களுக்கு அவங்களுடைய அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணதை கரெக்ட் பண்ணலாம், அப்ளிகேஷனுக்குள்ளே எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன், கரெக்ஷன் விண்டோ ஆப்ஷன் வந்து நீட்டுக்கு உண்டு. பட் நம்மளுடைய பேராமெடிக்கல் அண்ட் நர்சிங் அப்ளிகேஷனுக்கு வந்து கரெக்ஷன் விண்டோ ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து சப்மிட்டட், நம்மளுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிக்கு போயிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் என்ன கரெக்ஷன்ஸும் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ உங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே போய் எதுவும் நீங்கள் எடிட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கரெக்ஷன் விண்டோ ஆப்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். இனிமேல் நான் அப்ளை பண்ண போகிறேன் ஆன்லைன் அப்ளிகேஷன், பேராமெடிக்கல் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிறேன், ஃபில் பண்ண போகிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஃபில் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணி சப்மிஷன் கொடுத்து நான் அனுப்பிட்டேன் மேம், சென்ட் பண்ணிட்டேன் கீழ்பாக்கு அப்படி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு சில ஃபியூ மிஸ்டேக்ஸ் தான் நீங்கள் விட்டுருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம், கவலைப்படாதீங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ரிஜெக்ட் ஆகாது. லைக் என்னென்ன மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, நான் டேட் ஆஃப் பர்த் தப்பாக எழுதிட்டேன், இயர் ஆஃப் பாசிங் தப்பாக போட்டுட்டேன், என்னுடைய ஸ்பெல்லிங் நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுட்டேன், ஸ்கூலுடைய டைப் வந்து தப்பாக என்டர் பண்ணிட்டேன், தென் HSC ஈக்குவல் நம்பருக்கு பதிலாக 12th ரோல் நம்பர் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றீங்க. இந்த மாதிரி இருக்கிற ஃபியூ மிஸ்டேக்ஸ்க்கெல்லாம் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாதுங்க. ரொம்ப இது வந்து ரொம்ப ரேர் கேஸில் தான் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அனுப்பிட்டீங்க, சென்ட் பண்ணிட்டீங்க கீழ்பாக்குன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு ரிஜெக்ட் ஆயிருமா, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பயப்படவே வேண்டாம், கவலைப்படாதீங்க. எல்லாமே நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட கூலாக ரிலாக்ஸாக இருங்க. இனிமேல் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க, இல்லை நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் இன்னும் சப்மிட் பண்ணலை அப்படின்னு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 times நீங்கள் திருப்பி சப்மிட் கொடுக்கலைன்னா நீங்கள் 10 times திருப்பி ஓப்பன் பண்ணி லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸையும் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், வந்து நிறைய பேர் 12th marks தப்பாக என்டர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இதனால் உங்களுடைய அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் ஆகாதுங்க. மெயினாக இப்போ இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ நீங்கள் 12th mark தப்பாக நீங்கள் என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. முதல்ல வந்து 12th mark நீங்கள் தப்பாக எழுதியிருந்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்குலாம் சான்சஸே கிடையாது. பட் உங்களுடைய கட் ஆஃபை கால்குலேட் பண்ணும்போது உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு வந்து டிஃபர் ஆகும். இங்கிலீஷ்லேயோ நீங்கள் தமிழ்லேயோ நீங்கள் தப்பாக வந்து மார்க் என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. மெயினாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் என்ன மார்க் 12th மார்க் ஷீட்டில் இருக்கோ அந்த மார்க்கை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பெரிய இது, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ மார்க்கை என்டர் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து என்டர் பண்ணுங்க. திருப்பியும் சொல்கிறேன், இனிமேல் ஃபில் பண்ண போகிறவங்க ஃபில் பண்ணிகிட்டே இருக்கீங்க, சப்மிட் கொடுக்கலைன்னா பக்கத்தில் எல்லா சர்டிஃபிகேட்ஸை வச்சு நீங்கள் கிராஸ் செக் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சோன்னே திருப்பியும் நீங்கள் வந்து எடிட் அப்ளிகேஷனுக்குள்ளே போய் செக் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக அப்படிங்கிற கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா ப்ரிவியூ பார்த்து நீங்கள் சப்மிட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங்க், இந்த பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷனோட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் என்க்ளோஸ் பண்ணணுமோ, அதாவது அட்டாச் பண்ணணுமோ, உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்ளிகபிளோ அந்த சர்டிஃபிகேட்ஸை மறக்காமல் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் கீழ்பாக்குக்கு. நிறைய பேர் வந்து நான் அனுப்பிட்டேன் மேம், இந்த சர்டிஃபிகேட் வைக்கல, அந்த சர்டிஃபிகேட் வைக்கல அப்படிங்கிற மிஸ்டேக்ஸும் பண்ணுறீங்க. அந்த மிஸ்டேக்ஸையும் மோஸ்ட்லி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபெக்டாக அனுப்பிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து நல்லா ஒரு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸ்பிளனேஷன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி சேஃப், டேக் கேர்.